வாங்க இன்றைக்கி சூப்பரான சுவையான முள்ளங்கி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முள்ளங்கியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது ஈரத்தன்மை போக மட்டும் நல்லா வதக்கணும். அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் அதுக்கு சரியாக இருக்கும். முள்ளங்கி குழம்பு நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு கடலப்பருப்பும் சேர்த்திக்கலாம். கூடவே மிளகாய், நறுக்கி வச்ச பூண்டுப்பல் சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது கூடவே தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு 4 தக்காளி சேர்த்திக்கிட்டே இது கரெக்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியை அது கூடயே சேர்த்திக்கலாம். திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம் முள்ளங்கியை. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கணும், இல்லைன்னா அந்த மசாலா வந்து கரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சூப்பரான முள்ளங்கி புளி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.